சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் இரண்டாவது நாளான இன்று காலை பத்து மணிக்கு கூடியதும் முதல் நிகழ்வாக மறைந்த பதிமூன்று சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர்களுக்கு இரங்கல் குறிப்பினை சபாநாயகர் அப்பாவு வாசித்தார் இதைத் தொடர்ந்து நடிகரும் சமூக ஆர்வலருமான விவேக் எழுத்தாளர் கி ராஜநாராயணன் சுதந்திர போராட்ட வீரர் துளசி ஐயா வாண்டையார் இந்திய அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர் டி எம் காளியண்ணன் அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் அனந்தகிருஷ்ணன் கிருஷ்ணன் ஆகியோரது மறைவுக்கு சட்டப்பேரவையில் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக பேரவை உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று இரண்டு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தினர் இரங்கல் தீர்மானங்கள் திரு விவேக் பிரபல திரைப்பட நடிகர் மற்றும் சமூக ஆர்வலர் சின்ன கலைவாணர் என திரையுலகில் புகழ் பெற்ற பல்கலை வித்தகராக விளங்கிய நகைச்சுவை கலைஞர் திரு விவேக் அவர்கள் கரிசல் இலக்கியத்தின் பிதாமகர் கீரா என போற்றப்படும் புகழ்பெற்ற எழுத்தாளர் திரு கி ராஜநாராயணன் அவர்கள் சுதந்திர போராட்ட வீரரும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினரான கல்விக்கண் திறந்த வள்ளல் என போற்றப்படும் திரு கி துளசி அய்யா வாண்டையார் அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் முதிபெறும் தலைவரும் முதலாவது சட்டமன்ற பேரவையின் உறுப்பினருமான திரு டி எம் காளியண்ண கவுண்டர் அவர்கள் வெளிப்படைத் தன்மை மிகுந்த நிர்வாகம் மாணவர்களின் கல்வி முன்னேற்றம் ஆகிய இரண்டையும் தனது இரு கண்கள் போல கருதி கல்வி தொண்டாற்றிய அறிவு களஞ்சியம் திரு எம் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறது இந்த இரங்கல் தீர்மானங்கள் நிறைவேற்றும் முகத்தானும் மறைந்த பெருந்தகைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று இரண்டு மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்